அனைவருக்கும் வணக்கம். இது சும்மா பேசுவோமா. தந்தி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரவு 8 மணிக்கு ஆயுதெழுத்து அப்படின்ற ப்ரோக்ராம் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. ரங்கராஜ் பாண்டே இருந்த காலத்திலிருந்தே ஆயுதெழுத்து வந்து மிகவும் பிரபலமான ஒன்று. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் அசோகவர்சினி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இந்நிலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக் வந்து தந்தி டிவி இந்த ஆயுதெழுத்து அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நடந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மற்றும் ட்ராய் அமைப்பிலிருந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்புன நிகழ்ச்சி வந்து யூடியூப்லேருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் வந்து ஆர்கே ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் போர்வையில் ஒரு திமுக வந்து திமுக ஆள் வந்து பங்கேற்றிருக்காரு. அது எப்படி தெரியுது அப்படின்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற ஒரு டிஷர்ட்டை, அதாவது கனிமொழி தயாரித்த டிஷர்ட்டை போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்து பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு போர்வையில் உட்காந்துட்டு பேசுனது வந்து எல்லாரும் மத்தியில் வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தி. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் என்று கூறிக்கொண்டு திமுக எம்பி கனிமொழி தயாரித்து கொடுத்த சட்டையை அவர் எப்படி அணிந்திருக்கிறாரு, ராதாகிருஷ்ணன் காட்சி ஊடகத்தில் கலந்து கொண்டது எப்படி, மத்திய அரசு வந்து அதிர்ச்சி அடைஞ்சு இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ட்ராய் அமைப்பு மற்றும் வந்து மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் வந்து தந்தி டிவி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக எச்சரித்துள்ளதாகவும் அந்த யூடியூப்லேருந்து உடனடியாக அந்த ஆயுதெழுத்து ப்ரோக்ராமை பர்டிகுலர் ஆயுதெழுத்து ப்ரோக்ராம் நீக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் இது பற்றி மேலும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த ராதாகிருஷ்ணனை வந்து இதுமேல் இந்த மாதிரி ஆயுதத்தின் நிகழ்ச்சிக்கு வந்து அழைக்கப் போவதில்லை அப்படின்றும் தந்தி டிவி முடிவெடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்ன அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.